இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி ரேஞ்ச் ஃப்ரம் லாயட். இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஏண்டி உன்னை போன சொல்லியும் நீ போகலல்ல? அவ கூட ஜோடி போட்டுட்டு வந்து நிக்கிறியா? மா வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு இருந்தம்மா, திடீர்னு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கம்மா. என் குழந்தைய பிடிச்சி வச்சு மிரட்டினா நான் என்னமா பண்ணுவேன்? ஓ, அந்த கண்மணி அவ்வளவு தூரம் துணிஞ்சிட்டாளா? அந்த கணேசனும் இப்ப அவளோட கூட்டு சேர்ந்துட்டானா? இனி இவளை சும்மா விட மாட்டாங்க. இவளை வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்றேன். பாத்தியா வருண், அந்த கண்மணியோட சேர்ந்துகிட்டு நம்ம அம்மாவும் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க பாரு. இவ குழந்தை கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி இருக்காங்க. அப்பா, குழந்தை கழுத்துல கத்திய வச்சவங்க எதுக்கெல்லாம் துணி வாங்கன்னு கொஞ்சம் யோசி. நீ மட்டும் கண்மணி மேல ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கல, இன்னும் அவ எந்த எல்லைக்கும் போவா சொல்ல முடியாது. நாளைக்கு பப்ப கழுத்துல கூட கத்திய வச்சாலும் வைப்பா. வருண், இந்த பொண்ணு பாவம் தனியா போறதுக்கு யோசிக்கிறா. வழியில அந்த கண்மணி நிறுத்தி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயப்படுறா. இவதான் நமக்கு முக்கியமான சாட்சி. இவ்வளெல்லாம் கோர்ட்ல ஏத்திதான் நாம் அந்த கண்மணிக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அதனால நான் போய் இந்த பொண்ணை பத்திரமா விட்டுட்டு வந்துடுறேன். சரி. இங்க பாரு ருத்ரா, எப்ப உனக்கு என்ன பிரச்சனைனாலும் வாசுகையை கூப்பிடு. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நான் பாத்துப்பேன். நீ பத்திரமா இரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா வா. உன்னை வெளியே விட்டு வச்சிருந்தா மறுபடியும் அவங்க உன்னை தேடுவாங்க. நீ கொஞ்ச நாள் ஏன் கஸ்டடியிலேயே இரு. வா. நேரம் பார்த்து பின்னாடி அடிச்சிட்டான். தைரியமான அடிச்சிருக்கணும். அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவனை மண்டைய ரெண்டா பொளக்குறேன். என்ன சார், ரோட்ல தலைய பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, நட் ரோட்ல உட்காந்து ஒருத்தன் தனியா புலம்ப விட்டான் யா பண்ணாட. சார், தலையில என்ன சார் ஆச்சு? ஒரு பண்ணாடன்னு சொன்னனே, அவன் கட்டையை கொண்டு வந்து பின்னாடி அடிச்சிட்டாயா? கட்டையில அடிச்சிட்டானா? ஐயோ சார், சார் கொஞ்சம் தலையை காட்டுங்க சார். சார், காயம் கொஞ்சம் பலமா இருக்கு சார். என்ன சார் நீங்க அவன் இப்படி அடிக்கிற வரைக்கும் விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க என்ன ஒரு வாரத்தை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்து புலந்திருப்பேன் அவனை. ஐயோ ஐயோ, என்னையே சுதாரிக்க விடல, பட்டுன்னு போட்டான் பின்னாடி அந்த பைய. இதுல நான் எங்க வந்து உன்னைய கூப்பிடுறது? சார், எவ்வளவு நல்ல மனுஷன் நீங்க. உங்களை எப்படி சார் ஒருத்தனுக்கு அடிக்க மனசு வந்துச்சு? என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். உன் பாஸ் நல்லவனுக்கு தான் நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். காதலுக்காகவும் கண்மணிக்காகவும் இப்படி அடிக்கடி களத்துல இறங்குவேன். அப்படி இறங்கும் போது சில சமயத்துல இந்த அடியெல்லாம் விழும். சார், நீங்க அவனை திருப்பி அடிச்சீங்களா இல்லையா சார்? யோ, அவன் முகத்தை கூட பாக்கலங்கிறான். அடிச்சியா கிடிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் சரியான கோலையா? முதுகு பின்னாடி வந்து தலையில அடிக்கிறான் சார். சீக்கிரம் வாங்க சார், ஹாஸ்பிட்டல் போலாம். பாருங்க, ரத்தம் கசியுது சார். பிளீஸ் வாங்க சார். அதெல்லாம் வேண்டாம். என் கண்மணி இங்க வரா, அவளும் நானும் ஹாஸ்பிட்டல் போறோம். நீ ஒன்னு செய், வண்டி எடுத்துட்டு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிடு. வீட்டில் எடுத்துட்டு வந்து வையே, நாம கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. சரியா சார், உங்க தலையில அடிபட்டிருக்கு, எப்படி சார் நான் போக முடியும்? ஏய் சும்மா, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து குடும்பம் நடத்த முடியும்? ரொம்ப ஃபீல் பண்ணாதயா, போயா சார். யோ, சொன்னா கேளியா, நான் சொன்ன வேலையை செய்யா, போயா. சரி சார்.
ஒரு 10 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அத்தை கோவில்ல இருக்காங்க. இங்க நமக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தைய பிக் பண்ணிக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். அது வரைக்கும் இங்கேயே இருங்கண்ணா. பின்னாடி பேங்க் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா. ஐயோ கணேஷ், என்னாச்சு? தலையில யாரோ அடிச்சிட்டாங்க கண்மணி. ஐயோ கணேஷ், என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமோ, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த காயம்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை கண்மணி. நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன். எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ பண்ணி யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ருத்ரா மாத்தி பேசிட்டாலாமே, அவ என்ன அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா கண்மணி? அந்த ருத்ரா வெறும் அம்புதான் கணேஷ், அவ பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றது தான் பெரிய கேடி. அவ பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றவனா அந்த வாசுகி தானே? நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும் கண்மணி, யாரோ பூமியை கொலை பண்ணிட்டு ஓ மேல பழிய போட பாக்குறாங்க. அந்த வாசுகி மாதவன் இதான் சாக்குன்னு இதுல உன்னை மாட்டி விட பாக்குறாங்க. அதானே நடந்துகிட்டு இருக்கு? கணேஷ் கிட்ட உண்மைய சொல்லிடுவோமா? வாசுகிதான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், போதுமான ஆதாரம் இல்லாம யாரையும் உறுதியா சொல்ல வேண்டாம். எனக்கு உறுதியா தெரியல கணேஷ். எனக்கு தெரியும் கண்மணி, இந்த வாசுகி மாதவன் இருக்காங்களே ஒன்னா நம்பர் கேடிங்க, உன்னை இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. சரி கணேஷ், அதை விடுங்க. உங்களை யார் இப்படி அடிச்சது? அது யாருனே முகம் பார்க்க முடியல கண்மணி, சடனா வந்து அடிச்சிட்டான். நம்ம 3 பேரும் தான் ருத்ரவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், வேற யாருமே வரலையே. அப்புறம் வேற யார் வந்து அடிச்சிருப்பா? யாருன்னு தெரியல கண்மணி, முகமே பார்க்க முடியல, சடனா வந்து பின்னாடி டப்புனு மண்டையில அடிச்சிட்டான். நம்ம 3 பேரும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், வேற யாருமே வரலையே. அப்புறம் வேற யார் வந்து அடிச்சிருப்பா? மொத்தம் இதுல சம்பந்தப்பட்டது 5 பேரு, நாம 3 பேரு, வாசுகி மாதவன் 2 பேரு. ஏய் ருத்ரா, வெளியில நிக்கும்போது கூட என்ன சொன்ன? நடந்த உண்மையெல்லாம் சொல்லி கண்மணி இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னல்ல, இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு வந்து விடுறா? கணேஷ், எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துருச்சு, உங்க பின்னாடி இருந்து தலையில அடிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு கண்மணி? இந்த மொத்த விஷயம் நடந்தப்போ அங்க சீன்ல இல்லாம இருந்த ஒரே ஒரு ஆள் அந்த மாதவன் தான். கண்டிப்பா அந்த மாதவன் தான் உங்களை அடிச்சிருக்கணும். ஓ, அந்த கேடிதானா? பயபுல பூனை மாதிரி இருந்துகிட்டு என்ன அடி அடிச்சிருக்கான்? மாதவன் எங்க குழந்தைய கண்ட்ரோல்ல எடுத்த உடனே தான் அந்த ருத்ரா எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சான். சோ கண்டிப்பா அந்த மாதவன் தான் உங்களை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய அவன் எடுத்துக்கிட்டு வாசுகி கிட்ட விஷயத்த சொல்லிருக்கான். ஓ, வாசுகி ருத்ராவை பிளாக்மெயில் பண்ணிருக்கா. மாதவா, உனக்கு ஒரு நாள் செமத்தியா இருக்கடா. சரி கணேஷ், இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போலாம், உங்களுக்கு அடிபட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் கண்மணி. என்ன கணேஷ், பதில் சொல்லாம பேசாம இருக்கீங்க? கண்மணி, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. நீ கிளம்பு, என் கார் வரும், நான் அதுல கிளம்புறேன். அதெல்லாம் வேண்டாம் கணேஷ். சரி கணேஷ், எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, அதான் நான் போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீ போ கண்மணி, நான் பாத்துக்கிறேன். பத்ரோ போலாம். அம்மா வந்துருவாங்க. பாப்பா அழக்கூடாது. கண்ணு அம்மா தங்கம். அம்மா வந்துட்டேன்டா. அம்மு
ஆமா, எப்படிங்க அதுக்குள்ள வீடு பாத்தீங்க? இதெல்லாம் ஒரு வேலையா வாசிக்கு, நிமிஷத்துல புடிச்சிட மாட்டனா? அம்மா இருக்கேன்டா, ரொம்ப பயந்துட்டியா? ஆமா. பயப்படாத, அம்மா வந்துட்டல்ல, இனிமே ஒண்ணு ஆகாது. என்ன அம்மா உன் கூடயே இருக்கேன். என்ன ஒண்ணும் பயப்படாதம்மா, உன் குழந்தைய நான் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். என்னென்ன கதையெல்லாம் சொல்லிருக்கேன்னு கேட்டுப்பாரு. யார நம்பி என்ன பண்றதுனே தெரியல. உங்க ரெண்டு பேரையும் தான் நான் மழை மாறி நம்பினேன். வருண் சார் முன்னாடி அவ்வளோ பெரிய போய் சொல்லிட்டு வந்தேன். நீங்க தான் என்னையும் என் பிள்ளையும் பத்திரமா பாத்துக்கணுமா? அம்மா ருத்ரா, நீ தான் எங்களை பாத்துக்கிற இடத்துல இருக்கிற. நீ முதல்ல யார் கண்ணையும் படாமரு, அதுவே போதும். இனிமே இதான் உன் வீடு. இந்த வீட்டை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது. உனக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் என் புருஷனே வாங்கி கொடுப்பாரு. பேசாம சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. வாசுகி, அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 24 மணி நேரமும் இங்கே இருந்து இவங்க நான் பாத்துக்குவா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வாசுகி. 24 மணி நேரமும் நம்ம கண்காணிப்புலயே வச்சிருந்தா நல்லா இருக்குமேனு சொல்ல வந்த. அவளை கண்காணிக்கிறதுக்கு நான் தனியா ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க நான் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும். இத பாரு ருத்ரா, ஒரு தடவை என் பேச்ச மீறவங்களே நான் மன்னிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ ரெண்டு தடவை என் பேச்ச மீறி நடந்திருக்க. ஆக்சுவலா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொண்டு போய் கடலுக்குள்ளதான் இறக்கி விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனாலும் சில சமயத்துல நல்ல விஷயத்துக்கு பயன்படுறேன்னு தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னொரு தடவை நான் மன்னிப்பேன் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத. வாசுகி, என்னவே இத்தனை தடவை மன்னிச்சது கிடையாது, அதனால இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இத பாரு, இன்னொரு தடவை மட்டும் அந்த கண்மணி கையில சிக்கணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் குழந்தை நிரந்தரமா அம்மா இல்லாத ஒரு இடத்துலதான் வளரும். ஜாக்கிரத. இல்லம்மா, இனிமே ஜாக்கிரதையா இருப்பேம்மா. யாரு கண்ணிலையும் படமாட்டம்மா. அது சரி, வாங்க. அரிசி பருப்புலாம் நான் வாங்கிட்டு வந்துறேன். அப்படியே இந்த பாப்பாக்கு சாக்லேட் வாங்கி தரேன். பாய். ஏங்க சொல்ற வேலையெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்ல பொறுப்பா நடந்துக்கோங்க. வாங்க பாத்துக்கோ. அம்மு, கண்ணு உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லடா, நல்லா இருக்கல்லடா. அம்மா இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். விஷயமே புரிஞ்சது. நாம வாசகி மாதவனை போயிட்டாங்கன்னு நினைச்சு போனோம்ல, ஆனா அவங்க போகல. வாசகி மாதவனை இறக்கி விட்டுட்டு ருத்ராவை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போயிருக்கா. மாதவன் வீட்டுக்கு வந்தப்போ அங்க கணேசன் இருந்திருக்காரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கணேசனை மாதவன் அடிச்சு போட்டிருக்காரு. வாசகிக்கும் தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வாசகி ருத்ராவை மிரட்டி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்கா. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு தலை சுத்துது. அதுவும் இந்த மாதம் இருக்கானே, மருமகன் தான், சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவன் மாதவன் இல்ல, மலம் ஒழுங்கி மகாதேவன். அதை விடுங்க அத்தை, இந்தாங்க பால் குடிங்க. ஏமா, இப்ப என்ன பண்றது? அந்த ருத்ராவை மறுபடியும் தேடி பிடிச்சு அவளை ரெண்டு சாத்து சாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? அத்தை, இனி ருத்ராவை நாம கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. வாசுகி ரொம்ப சுதாரிச்சிருப்பா. ருத்ராவை கொண்டு போய் இந்நேரம் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருப்பா. ஐயோ, இந்த கேடிங்க கிட்ட எப்படி போராடுறதுன்னே எனக்கு தெரியல.
சுகி, அட்டென் பண்ணுங்க. அத்தை என்னன்னு பேசுங்க. அனாவசியமா அடுத்தவங்க மேல எல்லாம் பழிய போடாத. நீ எந்த உலகத்துல இருக்க? அப்படி எல்லாம் கொலை பண்ணிட்டு ஈஸியா யாரும் தப்பிச்சிடலாம் முடியாது. கொலை பண்ணது கண்மணி தான். நான் தான் எல்லாம் பண்ணனே நிரூபிக்கிறதுக்கு ருத்ராவை கூட்டிட்டு வந்து நிறுத்தினீங்கல்ல, என்ன ஆச்சு உங்களுக்கே? அது வேணையாச்சா? ஏய், நாங்க உண்மையை கொண்டு நிறுத்தினா போதும்னு நினைச்சிட்டோம். நாங்க உன்னையும் மாதவனையும் ரொம்ப குறைச்சு எடை போட்டுட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய கேடிங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு இப்பதானே தெரியுது. மா, நீ தப்பானவ கூட நிக்கிற, அதனாலதான் அவமானப்படுற. பேசாம அவளை விட்டுட்டு வா. பூமி கொலையில அவ ஜெயிலுக்கு போறத யாராலையுமே தடுக்க முடியாது. இத பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், நான் கண்மணியோட இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் கண்மணி அசைக்க முடியாது. அவ மேல உன் நிழல கூட நான் பட விட மாட்டேன். அவளை இழுத்துட்டு போற சுனாமி உன்னையும் இழுத்துட்டு போயிடும். ஏய், அம்மா வச்சேன்னு பாவப்பட்டு சொல்றேன், நீ தப்பிச்சுக்கோ. இத பாருடி, நீ சுனாமி எல்லாம் இல்ல, என் முன்னாடி சுண்டக்கா. வைடி போன வை. மா, அம்மா, சுனாமியா? சுனாமி பினாமி. எப்படி பேசுறா? கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம பூமியை கொலை பண்ணிட்டு இப்படி இவன் நெஞ்ச நிமித்தி பேசுறத பார்க்கும் போது எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. இங்க பாருமா, அவளை சும்மா விட போறதில்ல. அவளை நான் சும்மா விட்டா பூமியோட ஆத்மா என்ன மன்னிக்காது. அத்தை கவலைப்படாதீங்க. அத்தை நீங்க இவ்வளவு டென்ஷனை மைண்ட்ல வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு மன அழுத்தமா மாறிடும். நீங்க எப்பவும் என் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது போதும் எனக்கு. நான் வருணுக்கு புரிய வச்சு அந்த வாசுகிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க தைரியமா இருங்க. சரி, வாங்க அத்தை, படுக்கலாம். பால், வா ரூமுக்கு போலாம். என்னங்க இவன் சாப்பிடாம படுத்துட்டு இருக்கான்? டேய், சாப்பிட வாடா. வேண்டாம். இத பாரு, நீ சாப்பிடலனா அப்புறம் உன் சித்தப்பா என்னதான் வந்து திட்டுவான். பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். டேய், கொஞ்சமாவது சாப்பிடுறா ப்ளீஸ் டா. நான் தான் வேணாம்னு சொல்றல, வேணாம் விடுங்க. ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். இருங்க, ஒரு வழி பண்றேன். அம்மா, அம்மா, கடைசியா கேக்குறேன், நீ சாப்பிட போறியா இல்லையா? இல்ல, எனக்கு வேண்டாம். எப்படியோ போடா. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் சாப்பிட்டு தூங்கலனா எல்லாத்துக்கும் வந்து என்னதான் திட்டுவான் அந்த வருண். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. தூங்கிட்டாங்க பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லி தூங்கிட்டா. இப்ப அவன் வந்து என்ன கத்த போறான்? என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆகாத வாசுகி. என்னாச்சு? பப்பு அதுக்குள்ள படுத்துட்டான், சாப்பிட்டானா இல்லையா? அவன் எங்க சாப்பிட்டான்? அப்பல இருந்து சாப்பிட சாப்பிடுன்னு அவ்வளவு கத்திட்டு இருக்க, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் வாசி கிட்டையாவது பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். என்னெல்லாம் எட்டி உதைக்கிற மாப்பிள. பப்பு, பப்பு.
பாப்போ. சித்தப்பு வா சித்தப்பு. ஏன் சாப்பிடாம இருக்க? எனக்கு சாப்பாடு வேண்டாம் சித்தப்பு, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. பாப்போ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இதான் உன் வீடு. இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ இங்கதான் இருக்கணும். சாயந்தரம் கண்மணி அம்மாவும் பாருபாட்டியும் அங்க வந்தாங்க. இன்னையோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும். இனி எப்பவும் அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து இருப்போம் நினைச்சேன். அண்ணன் மறுபடியும் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டீங்க. அம்மாவும் பாட்டி இல்லாத வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.